ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த பிரைஸ் மியூசிக் டிவியில வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் அழைத்த ஒருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது கூட கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நோக்கி பார்த்து ஹல்லேலூயா அப்பாவுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவருடைய பிரசன்னத்தை அவருடைய மகிமையின் மேகத்தை வாஞ்சித்து அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் பெரியவரப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர் ஓ ஹல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் ஓ நீர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமலுமை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓ நீர் பெரியவர் நீர் பெரியவர் ஹல்லேலூயா 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 ஓ ரிஷே ரமதரலா சாந்தனலரா ஹல்லேலூயா 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 ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஓ நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே ஓ இந்த ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக மகிமை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அபிஷேகம் எங்களுடைய மத்தியில் இறங்குவதாக 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 ஹல்லேலூயா 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 ஓ ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீர் பெரியவர் நீர் மகத்துவம் உள்ளவர் ஹல்லேலூயா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்ரோயும் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எல்ரோயும் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா அவரை மாற்றி நம்பி சொல்லுவோமா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் இந்த உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நிறைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே ஆராதிப்பேன்
மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தி உண்மையா சொல்லுங்க மரணத்தின் பாதை தான் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு கரங்களை உயர்த்தி சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி எல் செடாய் எல் செடாய் ஒரே சிறபதே ஓல் செடாய் ஆராதிப்பேன் எல் ரோயும் ஆராதிப்பேன் அடோ சயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தே அதிசயமானவரே நீங்க பாடுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உன்னதமானவரே என்னுரை வீடம் நீர்தா சத்தத்தை உயர்த்தி உன்னதமானவரே வாழ்த்தி வணங்குகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா நீங்க மகிமைப்படுவீரா
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே, உம்முடைய வார்த்தையினால் பிழைத்து கொண்டோம், உம்முடைய கிருபையினால் நிலைத்து கொண்டோம், நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே. ஹல்லேலூயா. தெரிந்த பாடலை அவர் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம்.
இஸ்ரவேலின் ஜெய பலமே எங்கள் சேனையின் கர்த்தரே இஸ்ரவேலின் ஜெய பலமே எங்கள் சேனையின் கர்த்தரே உம் வார்த்தையினால் நிலைத்து கொண்டோம் உம் கிருபையினால் நிலைத்திருப்போம் உம் வார்த்தையினால் பிழைத்திருப்போம் உம் கிருபையினால் நிலைத்திருப்போம் நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம் நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாகால்கள் அழிந்திடவே உந்த நக்கினி அனுப்புமே எலியாவின் தேவன் மெய் தேவன் என்று தேசங்கள் பாடவே நல்லா பாருங்க எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் வந்து நேரப்போகுது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விசுவாச பரீட்சை அந்த இடத்துல நடக்க போகுது நீங்க ஒன்னு ராஜாக்கள் 18 அதிகாரத்துல பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அந்த பாகால்களை தரிசிப்பதற்கு பாகால்களுக்கு வழிபடுவதற்கு பாகாலுக்கு வழி செலுத்துவதற்கு அந்த தேசம் முழுவதுமாக அந்த இடத்துல கூடி நிற்கிறார்கள் அந்த இடத்துல எல்லா விக்கிரகத்தின் அந்த தீர்க்க தரிசிகள் என்று சொல்றாங்க எங்களுடைய தேவன் மெய் தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுல நீங்க வாசிங்கன்னா நல்லா தெரியும் அந்த 21 ராஜாக்கள் 18 அதிகாரம் 22 வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் பாருங்க இந்த இடத்துல எலியா ஓச்சாலா நிக்கிறாரு பாகால்களுடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 450 பேர் நிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒத்த ஆளு இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம் அந்த இடத்துல பாகாலுக்கு வழிபடணும்னு சொல்லியிருந்தா எல்லாரும் திரும்பிட்டாங்க நான் மட்டும் ஏன் வந்துட்டு தனியா நிக்கணும் நானும் கூட்டத்தோட சேர்ந்து கோயந்தான் போடலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விலகி ஓடி இருக்கலாம் ஆனா பாருங்க இந்த எலியா தனியாளா நின்று சொல்றாரு என்னுடைய தேவன் மெய் தேவன் சொல்லி அவர் சொல்லி பயங்கரமா சேலஞ்ச் பண்றாரு நிறைய நேரத்துல நமக்கு என்ன பயம் அப்படின்னா ஒருவேளை நம்ம சேலஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நமக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் சொல்லி நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும் ஆனா நம்மளை காட்டிலும் அதிகமான கூட்டங்கள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஒருவேளை எனக்கு நடக்கும்னு தெரியும் ஆனா ஒருவேளை இந்த காரியம் நடக்கல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் ஆனா பாருங்க அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாகாலை வழிபடுகிறதற்கு எங்களுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா வந்துட்டு பலி செலுத்துகிறதுக்கு வந்திருக்கிறாங்க ஆனா பாருங்க இந்த இடத்துல எலியா ரொம்ப 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 தைரியமா சொல்றாரு என்னுடைய தேவன் மெய் தேவன் சொல்லி யாருடைய தேவன் உண்மையான தேவன் யாருடைய தேவன் சத்தத்தை கேட்கிற தேவன் சொல்லி இந்த இடத்துல சேலஞ்ச் பண்றார் இந்த பாசேஜ் நமக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த காரியத்தை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு அவன் வைராக்கியம் பாராட்டினவனாக இருக்கிறான் எலியா மற்ற ஜனங்களை பார்க்கவில்லை ஐயோ 450 தீர்க்கதரிசிகள் 450 தீர்க்கதரிசிகள் இருக்காங்களே ஒருவேளை நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்காம போயிட்டா நமக்கு அசிங்கம் ஆயிருமே நம்மளை சிறைச்சேதம் பண்ணி விடுவார்களேன்னு சொல்லி எலியாவிற்கு கவலை இல்லை
ஆனா ஒரு காரியத்தை எலியா நன்கு அறிந்திருந்தான். ஒண்ணு தீமோத்தேயுவுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆமே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் மேல் நாம் எப்படி வைராக்கியம் பாராட்டுகிறோம்? நமக்கு தெரியும் இந்த காரியம் முடியும்னு சொல்லி தெரியும், ஆனா அந்த சிச்சுவேஷனுக்குள்ளாக போகும்பொழுது, அந்த சேலஞ்சுக்குள்ளாக போகும்பொழுது, ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல குவஸ்டின் மார்க் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ரொம்ப அழகா சேலஞ்ச் பண்றாரு எலியா. அந்த வைராக்கியம் ஆண்டவர் எனக்கு செய்தாலும், அத யோபு ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதை காட்டிலும் மற்ற ஜனங்களுக்கு, பெரிய உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு, மனிதர்களுக்கு நம்ம மேன்மை பாராட்டி வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேல எப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கிறது? வைராக்கியம் இல்லை அப்படின்னா யாருமே சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை, அந்த இதுல நடக்கும்னு ஒரு வைராக்கியம் இல்லாம ஈஸியா யாராலையும் சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனா பாருங்க, எலியா ரொம்ப அழகா சேலஞ்ச் பண்றாரு. என்னுடைய தேவன்னா பெரியவர் சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. 24 வசனத்துல இருந்து நீ வாசிங்கன்னா, 23 வசனம், இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள், நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். அதாவது ரெண்டு காலையில ஒரு காலை யாருக்கா? பாகால் தீர்க்கதரிசிகள் கட்டி வைத்த அந்த பலிபீடத்திற்கு. இன்னொரு காலை எதற்கு? எலியா கட்டி வைத்திருந்த அந்த பலிபீடத்திற்கு. இந்த 24 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் அது பாருங்க, இந்த இடத்துலதான் நிறைய நம்ம மிஸ்டேக் பண்றோம். எலியா ரொம்ப ஞானமா பேசுறாரு பாருங்க. அந்த இடத்துல பாகால்கள், பாகாலுடைய பேர் அவ யூஸ் பண்ணவே கிடையாது. பாருங்க, நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல ஹைலைட் பண்றாரு, அந்த வசனத்திலேயே போட்டிருக்கு, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தேவனே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். பாருங்க, அது தெய்வமே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அவன் தைரியமா சொல்றான் பாருங்க, உங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன். அந்த இடத்துல அந்த வைராக்கியத்தை பாருங்களேன், கடைசியில சொல்றாரு, உங்களுடைய தேவங்களை சொல்லி நீங்க கூப்பிடுங்க, நான் என் அதான் சொல்றாரு ரொம்ப அழகா, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உத்தரவு சொல்லுவேன். ஹல்லேலூயா. நேரத்துல அவனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 26 வசனத்துல இருந்து, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் யாரும் இல்லை. அவர்கள் கட்டின வழிபடுவதற்கு எதிரே குதித்து ஆடினார்களாம். என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவத்தையும் செய்யறாங்க அந்த பாகாலுடைய அந்த ஜனங்கள். அவங்களுடைய முழு எஃபர்ட்ட போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இதுல சும்மா இல்லாம எலியா சும்மா இல்லாம 30 வசனத்துல போட்டிருக்கு. 30 வசனத்து, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, 28 சொல்லுது, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்தினாலும் ஈட்டிகளினால் தங்களை கீறி கொண்டார்கள். அவங்களையே அவங்க வந்துட்டு காயப்படுத்தி கொள்றாங்க. எப்படியாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை பாருங்களேன், எப்படியாவது எங்களுடைய தெய்வம் தான் மெய் தெய்வன்றத காமிக்கணும்னு சொல்லி அவ்வளோ வைராக்கியமா. இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா?
எலியாவின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அந்த எலியாவின் தேவன்ற நாமத்தை பெறுகிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு பாருங்களேன். அந்த ஜனங்களுடைய வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ள அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம ஈஸியா தரிசிட்டு ஆராதிச்சுட்டு போயிடுறோம், ஆண்டவரை ஈஸியா நம்ம பாடிட்டு போயிடுறோம், ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஈஸியா நம்ம துதிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அந்த ஒவ்வொரு நாமத்திற்கும் பின்பாக ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் அடங்கி இருக்குது. ரொம்ப பயங்கரமா போட்டு ரொம்ப இது பண்றாங்க, பயங்கரமா சொல்லி அப்படி இப்படி சொல்லி ஆடுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா பாருங்க, எலியாவுக்கு ஒரு வைராக்கியம், என்ன சொன்னாலும் நீ தலையில நின்றாலும் பகால் மறு உத்தரவு சொல்ல போறது இல்லைன்னு எலியாக்கு நல்லாவே தெரியும். நீ என்னதான் காத்து கத்து கத்தினாலும், நீ ஒருவேளை உன்னுடைய உயிரையே நீ மாய்த்து கொண்டாலும், பலி நீ மாட்ட பலி செலுத்தினோ இல்லையே உன்னே நீ பலி செலுத்திக்கிட்டாலும், என்னதான் காட்டு கத்து கத்தினாலும் பாகல் மறுபடுத்துறவு அருளை செய்ய போறது கிடையாதுன்றது யாருக்கு நல்லா தெரியும்? எலியாவுக்கு பாருங்க. ஆனாலும் சொல்லியும் கேட்காமல் அந்த ஜனங்களுடைய வைராக்கியத்தை பாருங்களேன், அவ்வளவு அந்த விக்கிரகத்தின் மேல அவ்வளவு வைராக்கியம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம ஈஸியா வாங்கிக்கிறோம். ஆனா ஜனங்கள் மற்ற விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா, நான் சாமிக்கு நேர்ந்திருக்கிறது பிரதான்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள்லாம் நிறைய தங்களை தாங்களை காயப்படுத்தி விரதம் இருந்து தங்களுடைய உடலை வருத்தி எனக்கு ஏதாவது நடக்காதான்னு சொல்லி ஒன்றுமே நடக்காத தெய்வங்களுக்கு முன்பாக போய் தங்களை வைராக்கியம் பாராட்டி கொள்ளுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மையான தேவனுடைய நாமத்துக்கு இருக்க நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறதுக்கு ஒருவேளை இந்த காரியம் நடக்கலானா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்மளுடைய விசுவாசத்துல ஒரு குவஸ்டின் மார்க் நம்ம வச்சிடறோங்க. பாருங்க, எலியாவுடைய வைராக்கியம் எல்லாம் வச்சுட்டாங்க, சரி இப்போ அவனுடைய டர்ன் வந்துருச்சு. எலியாவுடைய டர்ன் கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. ஆகால் ஊமச்சாமியா இருக்காப்புல தலைவர். இப்போ என்ன ஆகுதுன்னா, எலியா வந்துட்டு அவருடைய டர்ன் வருது. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள். இப்போ இங்க ஆண்டவுடைய இங்க வாங்கப்பா, என் கிட்ட வாங்கப்பா, நீ அங்க நின்றதெல்லாம் போதும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டானான். அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, இந்த 12 கற்களை நம்ம தியானிச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய அந்த கற்களையும் எடுத்து வச்சு பிறகு நாள் அடிக்கிறான், பயங்கரமா இது பண்ணி எல்லாம் செப் பண்ணிட்டு முடிச்சுட்டு, இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவனுடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தரப்போகிறான்ற வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா அந்த பாகாலுக்கு ஊத்தும் பொழுது ஒரு தடவை 4 குடம் தண்ணி ஊற்றணும் பாருங்க, ஒரு தடவை 4 குடம் தண்ணி ஊற்றணும். ஆனா எலியாவிற்கு ஆண்டவர் மேல் இருந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒரு தடவை ஊத்த சொல்லல, 3 தடவை ஊத்த சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நார்மலா கொண்டு போய் பந்தத்தை கொண்டு போய் வச்சோம்னா சுட்டெரிக்குமா எரிக்குமா போகாது, அமைஞ்சு போயிரும். ஆனா 3 குடம் 4 குடம் தண்ணிய 3 தடவை ஊத்த சொல்றாரு. அப்பனா முன்னாங்க 12 குடம் தண்ணிய அந்த மாட்டை, அந்த அடிச்சு கொல்லப்பட்ட மாட்டு மேல, அந்த தகன பலியாக வைக்கப்படுகிற அந்த பலி மிருகத்து மேல ஊத்துறாங்க. அது போக சுற்றில அந்த வாய்க்கால் ஃபுல்லா தண்ணி நிரப்பி விட்டாங்க. யோசிச்சு பார்த்தாலும் இட்ஸ் இம்பாசிபிள் தான். ஆனாலும் பாருங்க, எலியா ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த வைராக்கியம், ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, அந்த பலி செலுத்தும் போது நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்றாரு. பாருங்க, எந்த பலிபீடம் இடிக்கப்பட்டதோ அந்த பலிபீடத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். யார் கட்டினது? இஸ்ரவேல்.
அதாவது யாக்கோப்பு அந்த இடத்துல அந்த இஸ்ரவேலுடைய அந்த கோத்திரத்தினுடைய ஜனங்கள் அந்த அந்த பலிபடத்தை கட்டினதுல மறந்து போயிட்டாங்க ஜனங்கள். இப்போ அதை ஞாபகப்படுத்துறத பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், அதாவது இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும், என்னை கேட்டர்லும் சொல்லி ரெண்டு தடவை சொல்றாரு. பாருங்க அடுத்து என்ன நடக்குது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கட்டையில வச்சிருந்தது அந்த கட்டையை மாத்திரம் வந்துட்டு அந்த அக்கினி பட்சித்து போட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த தகன பலிக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த இறைச்சியை மாத்திரம் ஸ்பெசிபிக்காக வந்துட்டு அந்த அக்கினி பட்சித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அங்கிருந்த விறகுகளையும் தகன பலியையும் மண்ணையும் கற்களையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீர்களையும் நக்கி போட்டதா. ஆமீன். இம்பாசிபிளா இருக்கிறத ஆண்டவர் பாசிபிளா மாற்றி காமிப்பார். ஹல்லேலூயா. இஃப் யூ ஹேவ் த ஃபெய்த்ஃபுல் பியூர் ஃபெய்த்ஃபுல் டு காட், இஃப் யூ இன் த இஃப் யூ ஹேவ் இஃப் யூ ஹேவ் அ ஃபெய்த்ஃபுல் டு காட், நீ ஆண்டவருக்கு உங்களுக்கு ஆண்டவரிட ஆண்டவருக்குன்னு ஒரு சித்தம், அதாவது உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு உங்களுக்குன்னு ஒரு சித்தம் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த விசுவாசம் வைராக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வைராக்கியத்தின் விளைவு என்ன தெரியுமா, இந்த அற்புதம் மாத்திரம் இல்லைங்க, அற்புதம் மாத்திரம் இல்லை, கடைசியா அதுக்குடைய ஃபீட்பேக் கிடைக்குது. ஜனங்கள் எல்லாரும் 30வது வசனமும் 40வது வசனமும், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்களாம். ஹல்லேலூயா, ஆமென். இப்போதான் விளங்கப்படுறது இது யாருடைய தேவன். அவர் வார்த்தை சொல்றார், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், ஆமே, இந்த ஜனங்கள் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் அறிந்து கொள்கிறதற்கு என்னுடைய சத்தத்தை கேட்டறலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பேர் வருது, இது யாருடைய தேவன், எலியாவின் தேவன். ஹல்லேலூயா, எலியாவின் தேவன். மற்ற ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய, இன்னைக்கு நம்முடைய தேவன் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றடைய ஜனங்களுடைய பார்வைக்கும் பேச்சுக்கும் நம்மளுடைய விசுவாசம் கம்மியாகவும் நம்மளுடைய வைராக்கியம் கம்மியாகவும் ஆகவே கூடாது. வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவன் ஆண்டவரே, நீர் பதில் தருகிறவர் ஆண்டவரே. எலியாவை போல ஆண்டவரே அப்பா, எலியாவின் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் எலியாவை போல வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக ஆண்டவரே அப்பா, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்துல குறைவு இல்லாமல் ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்களாகும். ஆண்டவரே எலியாவின் தேவன் என்று சொன்ன வார்த்தையை போல ஆண்டவரே எங்களுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவரே எங்களுடைய தேவன் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் பயன்படுத்துவீராக. கலந்து கொண்ட பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you so much.